நடிகர் பிஜிலி ரமேஷ் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலை மரணமடைந்தார். இதையடுத்து அவரின் குடும்பத்தாருக்கு பலரும் ஆறுதல் கூறி வருகின்றனர். இந்நிலையில் பிஜிலி ரமேஷின் மனைவி அளித்த பேட்டி ஒன்று கான்பூரை கலங்கடிக்க செய்திருக்கிறது. தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், குடிப்பழக்கத்தால் எனது கணவருக்கு கல்லீரல் மொத்தமாக டேமேஜ் ஆகிவிட்டது என்றும், ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர்களிடம் நாங்கள் எப்படியாவது இவரது உயிரை காப்பாற்றி கொடுத்து விடுங்கள் என்று கெஞ்சியதாகவும் கூறியுள்ளார். அதற்கு அவர்களோ, எங்களால் முடிந்தவரை பார்க்கிறோம், அதற்கு மேல் ஆண்டவனை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கையை விரித்து விட்டார்கள் என்றும், கல்லீரல் அறுவை சிகிச்சைதான் ஒரே வழி என்றும் அவர்கள் தெரிவித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் தனியாரில் சிகிச்சை செய்தால் 60 லட்சம் ரூபாய் வரை வரும் என்றும், அந்த அளவுக்கு எங்களிடம் வசதி இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடும்பமே அழிந்து போய் நடு ரோட்டில் நிற்கிறோம் என்றும், கண்டிப்பாக யாராவது உதவி செய்வார்கள் என்று நம்புகிறோம் என்றும் அவர் உருக்கமாக கேட்டிருந்தார். ஆனால் பெரிய அளவில் பிஜிலி ரமேஷ் குடும்பத்திற்கு உதவி கிடைக்கவில்லை.